ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராபர்ட் மாஸ்டர் பேசுகிறேன். ஸோ ஆல்டி ரிலீஸ் வரைக்கும் வந்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறேன். இந்த படத்தில் ஆல்டியில் வந்து என்னோடய ரோல் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நிறைய பேருக்கு சில கேரக்டர் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ ஆக்டர் மாறன் டான்ஸர்லாம் வந்து பார்த்து மாஸ்டர் இப்படி பண்ணுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி என் கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோக்கு அப்படியே ஒரு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கேரக்டர் தான், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டைரக்டர் கதை சொன்னபோது டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் போல் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஹுசைன், நியூ டைரக்டர். நியூ டைரக்டர் மாதிரி இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அதுவும் எனக்கு புதுசாக இருக்குது. நம்ம நிறைய ப்ரீ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம். புது டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. அப்படி போய் புது டைரக்டர் வந்து பயப்படுவாங்க. அது மாதிரி பயமாக டைரக்டர் காட்டவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக போச்சு. எனக்கும் அப்படியே புதுசாக டீம் ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா சாங் ஸ்ரீகாந்த் அண்ணன், சரதாவிலே என் டாலிங், எல்லா படத்தையும் கூட ஒர்க் பண்ணுவார். ஸோ சாங் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து கேட்டது எவ்வளவோ அவ்வளோதான் அவரும் கொடுத்துருக்காரு. நான் மோஸ்ட்லி என் படத்தில் நான் நடித்தேன்னா அதில் வந்து மாஸ்டர் ஒர்க் பண்ண மாட்டேன். இதில் ஏன் ஒர்க் பண்ணணும்னா, ஹீரோ அன்பு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு, சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தான் குரு தானே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டேன். நாலு பாட்டுக்கு நாலு விதமாக இருக்கும். நல்லா வந்துருக்கு, சூப்பராக படத்தோடு ஒட்டி வந்திருக்கு. நாலு பாட்டும் சில கதையில் வந்து ஒட்டாமல் இருக்கும், இது ஒட்டி இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்லா வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. ஹீரோ அன்பு மைசன் பையன் லைக் தெரியும் அண்ணன் எனக்கு. நான் வந்து என்னை மனுஷன் வந்து இப்படி பார்த்துருக்காரு. ஸோ நான் வந்து இப்படி பார்த்துருக்கேன், கல்யாணம் பார்த்துருக்கேன், அதுவும் பெரிய ஹாப்பி. ஸ்பாட்டில் அப்படி சிரிச்சிடும் பயங்கரமாக, அது ரெண்டு பேரும் சீரியஸாக போவோம். அந்த கட்டு சொன்னது பயங்கரம் சிரிச்சு கிரிச்சு அப்படின்னா, நான் சொன்னது ஃபஸ்ட்டு பண்ணவனுக்கு வந்து நல்லா இது பண்ணுறேன்னு பார்த்தா சிரிப்பு தான் இருக்குது. என்னது சிரிப்பு வருதா கொஞ்சம் சொல்லி ஜாலியாக போயிடுச்சு ஸ்பாட்லேயும். அதுதான் வெற்றி காரணம். சும்மா சீரியஸாக இருந்தால் ஜாலியாக இருப்போம், ஆக்டிங் பண்ணிருப்போம். ஸோ அன்பு வந்து மல்சன் பையனால அது ஆக்டிங் குறையவே கிடையாது. ஸ்கூல் இந்த படம் சாங் கேட்ட உடனே நான் வந்து அதை வேறு மாதிரி பண்ணலான்னு யோசிச்சோம். டைரக்டர் வந்து மாஸ்டர் உங்களோட ஸ்டைலே வரக்கூடாது, இந்த ஃப்ளோரிங்கு அப்படி ஓடுறது அடி பயங்கரமாக ஆடுறமா இருக்குது. ஒரு ஏரியா பையன் எவ்வளோ ஆடுவான், அவனுக்கு ஒரு இருக்கு. அதான் மாஸ்டர் கதையை விட்டு வெளியே போயிடக்கூடாது சொல்லும்போது அதெல்லாம் கொஞ்சம் ராபர்ட் மாஸ்டர் அடக்கி ராபர்ட்டை மட்டும் கொண்டு வந்து சாங் எடுத்துருக்கோம். அதான் சொன்னேன், எல்லா பாட்டும் கதைக்குள்ளே இருக்கனால பெருசாக ஒன்று பண்ணல, அழகாக பண்ணியிருக்கோம், க்யூட்டாக பண்ணியிருக்கோம். டேரக்டர்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு ஏதாவது பேர் இருக்குமான்னு, பழைய மட்டும் ஆட்டினாரு அவங்களுக்கு பேர் இருக்குது. ஸோ அது அந்த கப்பல் நல்லாயிருக்கு, ஜோடி அந்த ஜோடி நல்லாயிருக்கு, நம்ம சிங்கிளாக இருந்தால் நல்லாயிருக்கு, அது நல்லா ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கு அது பார்க்க. ஸோ அதுதான் அதில் ட்ரெய்லர் பார்த்து இப்போ ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க, மச்சி நீ என்ன இதில் வந்து வில்லனா இல்லை ஹீரோவான்னு சொன்னால் கதையை வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து நல்ல கேரக்டர் ஆனால் அது ஹீரோன்னு சொல்ல முடியாது, வில்லன் சொல்ல முடியாது. கவுன்சில் வரல அவன் ஹீரோ அவன் வில்ல அந்த மாதிரி ரெண்டும். நெக்ஸ்ட் ஒரு மூணு படம் வெயிட்டிங்கில் இருக்குது. அராத்தி என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன், அப்புறம் நான் ஒரு முட்டாளுங்க, மூணு படம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் வெளியே வர வெயிட்டிங் வந்து அராத்து. ஸோ மூணு களம், ஹீரோ பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணிட்டுருக்கேன், ஒரு கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மக்களுக்கு எது பிடிக்குமோ தெரிஞ்சிச்சுன்னா நான் அதில் போய்ட்டு அப்படியே உட்காந்துருட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு டைரக்ஷன் வந்து ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் பண்ணோம் இல்லையா, பட் அது கொஞ்சம் குழப்பமாக பண்ணிட்டேன். ஸோ தெளிவாக படம் பண்ணுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வந்துட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் இந்த வருஷம் விட்டுறலாமே சொல்லிட்டு 2021 பண்ணுற கண்டிப்பாக பண்ணுறது தான். சிம்பு பற்றி சொன்னால் எல்லாருக்கும் என்ன தெரியும், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே. நடுவில் உடம்பு போட்டதுனால எனக்கும் என்னென்னா, ஐயோ ஆடுறதுக்கு ஹீரோவே இல்லையே, ஆடுறதுக்கு ஹீரோவே இல்லையே சொல்லி ஃபீல் பண்ணிட்டே போது திடீர் ஒரு கால் வீட்டுக்கு வர சொன்னாப்பில்ல. வீட்டுக்கு பார்த்தா அப்படியே எனக்கு பழைய தொட்டி ஜெயா சிலம்பாட்டம், அது சிலம்பாட்டம் கிடையாது தொட்டி ஜெயில இருந்த மாதிரி ஆகிட்டாப்புல, ரோட்டில் உள்ள போயிட்டாப்புல. இப்போ சாங் கொடுத்தாருன்னா மறுபடியும் பேக் டு சிலம்பாட்டம் டான்ஸாக பின்னிடலாம். ஸோ மாநாடில் சொல்லியிருக்காப்புல, ஏன்னா அந்த இப்போ ஈஸ்வரில் பாட்டு கிடையாது, ஏன்னா டேரக்டர் உங்களுக்கு தெரியும் பாட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ஆடுற பாட்டு இருக்காதுன்னு. ஸோ அதனால் இதில் சொல்லியிருக்காப்புல மாநாடில். நானும் சிம்பு ஃபேனு தான், ஒரு வெயிட்டிங். அதான் வெயிட்டு குறைச்சது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, அப்பாவுக்கு டிஆர் அப்பாவுக்கு சந்தோஷமா அம்மாவுக்கு சந்தோஷமோ தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வேலைக்காரனாகவும் சரி, ஒரு அவனுக்கு ஃப்ரெண்டாகவும் சரி, ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ கம்மி பண்ணுவேன் நான் நினச்சி பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டுருந்தாங்க கம்மி பண்ண போயிருக்காப்புலன்னு, ஓ இப்படி இருந்து இப்படி ஆகலாம் நினச்சேன், இப்படி ஆகிட்டாப்புல. ஸோ ஹாப்பி ரசிகரா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம், அப்பா
அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் லுக் முன்னாடி பேசி இப்போ பார்த்துட்டேன், பார்த்தோன்னே அவருக்கு கண்ணில் தண்ணி வராது குறை தான். ஸோ வெரி ஹாப்பி, தேங்க்யூ.